அருள்மிகு சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் அம்பாள் சுமந்தி குந்தலாம்பாள் ஒரு சிறப்பு பெற்ற 1200 ஆண்டு பழமையான ஒரு சிவ திருத்தலம். இக்கோயில் சுத்தமல்லி என்ற ஊரில் உள்ளது. சுத்தமல்லி என்பது அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தது. அரியலூரிலிருந்து 20 கிலோமீட்டர், அரியலூரிலிருந்து கும்பகோணம் செல்லும் வழியில் இந்த சுத்தமல்லி உள்ளது. அதேமாதிரி கும்பகோணத்திலேருந்து வர்றபோது 20 கிலோமீட்டர் தான் கும்பகோணத்திலேருந்தும். இந்த திருக்கோயில் வந்து 1200 ஆண்டுகள் பழமையானது. 917 AD அப்பொழுது கட்டப்பட்டது. சுந்தர சோழன், ராஜராஜ சோழனுடைய அப்பா சுந்தர சோழன் என்ற பராந்தக சோழன் ரெண்டு அவர் காலத்தில் கட்டப்பட்டதாகும். இக்கோயிலை கட்டியவர் சித்திரவல்லி என்ற பெயர். ஒரு அந்த ராஜசபையிலே நடனமாடுகிறவர் சித்திரவல்லி என்ற பெயர். அந்த சித்திரவல்லி என்ற பெயர் இப்போது மருவி, பலவிதமாக மருவி சுத்தமல்லி என்று அழைக்கப்படுகிறது. சித்திரவல்லி அவர்கள், அவர் சித்திரவல்லிக்கு 2 அக்கா உண்டு. 3 பேரும் சிவபக்தர்கள். 3 பேரும் சிவபக்தர்கள். அவர்கள் சுத்தமல்லியை சுற்றி ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவிலே மற்ற 2 அக்காவும் பெரியவங்க, அவங்களும் கோயில்கிட்ட இருக்காங்க. இதே மாதிரி கடைசி தங்கை வந்து சித்திரவல்லி, அவ வந்து சுத்தமல்லியில் இந்த திருக்கோயில் கட்டியிருக்கிறார். இந்த கோயிலுடைய வரலாறு என்னென்னா, 30 ஆண்டுகளாக எந்த பூஜை புனஸ்காரமும் கிடையாது, ஒன்றும் இல்லை. அர்ச்சகர் இருந்தவர் அவர் வருமானம் இல்லாததினால் வேறு கோயிலுக்கு சென்று விட்டார். கோவில் வந்து ரொம்ப இடிபாடுகள் இருந்தது. நான் திருச்சி ஸ்டேட் பேங்க் மேனேஜராக இருந்தபோது 2000 என்னிடம் பணிபுரியும் ஒரு அன்பர், சார் எங்கள் ஊர், நீங்கள் இவ்வளோ பக்தி உள்ளவராக இருக்கீங்க, எங்கள் ஊர் கோயிலை வந்து ஒரு தடையாவது வந்து பாருங்கள், 30 ஆண்டாக எந்த ஒரு காலத்தில் எல்லா திருவிழாவும் நடந்தது ஊரில், இப்போ ஒன்றுமே கிடையாது, ரொம்ப ஈடுபாடோடு இருக்குது, நீங்கள் வந்தீங்க, நீங்கள் ஒரு தடவை வந்து ஏதாவது செய்யுங்க, அந்த புண்ணியம் இருக்கும் அப்படி என்று கூறினார். நான் ஒரு உடனே ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு 10 அன்பர்களுடன், பக்தி உள்ள அன்பர்களுடன் சித்தமல்லிக்கு சென்றேன். அந்த கோவிலை பெரிய கோவில், அது 6 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. எல்லா பிரகாரமும் இருக்குது. எல்லா பிள்ளையார், முருகன், மகாலட்சுமி, எல்லா இதுவும் இருக்குது. எல்லா பிரகாரமும் இருக்குது. நவகிரகங்கள், அந்த சிவனையும் அம்பாளையும் பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவ்வளோ அழகு, அழகு சொருபி, அவ்வளோ அருமையாக இருந்தது. அடையடே, இவ்வளோ அழகான கோயில் இப்படி இப்படி இருக்கு என்று மனம் வெம்பினேன். உடனே என்ன செய்தேன்றால், அந்த ஊர் ஜனங்களை கூப்பிட்டு அழைத்து வர சொன்னேன். நானே ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணேன். எல்லாருக்கும் என்ன சொன்னேன்னா, இது மாதிரி ஒரு அழகான கோயிலில் இப்படி ஒரு பூஜை புனஸ்காரம் இல்லாமல் இப்படி பண்ணிட்டீங்களே, இதை வந்து ஊருக்கு வந்து நல்லது இல்லை, அவ்வளோ பேருக்கும் சிவதோஷம், சிவ மகாபாவம், இதை வந்து இன்றைக்கி ஒரு முடிவெடுப்போம், இன்றைக்கி நான் ஒரு பிராமணாக இருந்ததுனால நான் அது ப்ரிப்பேர்டாக தான் போனேன், துண்டு வேட்டி இதோட பூஜை புஸ்தகங்களோடு தான் போனேன்.
அது அபிஷேகம் நம்மளே பண்ணிடலாம் அப்படின்னு. அப்புறம் அவங்கள்ட்ட சொல்லி இன்னைக்கு தேதியில் 2000 இது நடந்தது, 2000 சம்பாரின் ஏப்ரல். இன்னைக்கு நான் வந்து எல்லா அபிஷேகம் ஒரு 10 விதமான அபிஷேகம் பண்ணேன். எல்லா ஊரில் ஒரு 100 பேர் இருக்கும், எல்லோரும் வந்து கலந்துக்கிட்டாங்க. எல்லோரும் சில பேர் அழுதாங்க, நாங்கள் என்ன பண்ணுறது ஒன்றும் இது மாதிரி இருக்குது, ஆனால் நீங்கள் ஒன்றும் இது பண்ண வேணாம், வருத்தப்பட வேணாம், இந்த கோவிலை புனர்தாரணம் பண்ண வேண்டியது உங்களுடைய பொறுப்பு, கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுங்க பரவாயில்ல, யாராவது கேளுங்க உதவி கொடுத்தா சரி, இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களே ஒவ்வொரு மண்டபமாக கட்டுங்க, பிள்ளையாருக்கு ஒன்று முருகனுக்கு ஒன்று ஒவ்வொரு மண்டபமாக கட்டுங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் இன்றைக்கி அபிஷேகம் பண்ணவோ நிற்கக்கூடாதுன்னு அந்த ஊரில் ஒரு வாத்தியார் ரொம்ப சிவபக்தர், அவர் வந்து அவர் ஒரு சில சிவபக்தர் இருக்காங்க அங்கே, வாத்தியாரை கூப்பிட்டு அப்போ 60 வயசாச்சு அவருக்கு, அவரை வாத்தியாரே நீங்கள் வந்து இன்னி அவர் வந்து படையாச்சி வகுப்பை சேர்ந்தவர், இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் குளிச்சு விட்டு நமச்சிவாயின்னு சொல்லி ஜல அபிஷேகம் பண்ணுங்கள் டெய்லி அப்படின்னு சொன்னேன். அவர் இன்னி வரையும் ஜல அபிஷேகம் பண்ணிக்கிட்டுருக்கார், அதான் ரொம்ப பெருமை. இந்த வயசுலேயும் அவர் பண்ணிக்கிட்டுருக்காரு. இந்த மாதிரி யாரும் இவ்வளவு பக்தியோடு பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. அப்புறம் ஒவ்வொரு மண்டபமாக கொஞ்சம் கொஞ்சம் கான்ட்ரிபியூஷன்ஸு சில பேர் வெளியிலேருந்து கொடுத்தாங்க, வெல்விஷர்ஸ் கொடுத்தாங்க. இப்போ ஒரு 75% வேலை நடந்துருச்சு. அது வந்து இந்த கோவில் வந்து அரியலூர் ஹெச்ஆர்என்சி கண்ட்ரோலில் இருக்குது, ஆனால் கவர்மெண்ட்டுக்கு நிறைய லெட்டர்லாம் எழுதி அசிஸ்டன்ஸு பூஜை ஒரு பூஜை கூட இல்லை அசிஸ்டன்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னோம். இது வரையும் எந்த அசிஸ்டன்ஸும் கவர்மெண்ட்லேருந்து வரல, அதான் கொடுமை. அந்த ஊரில் இருக்கிற அந்த பக்தர்கள் அவர்கள் வந்து அவங்கெல்லாம் ஒரு விவசாயிகள் பாவம், அப்படி ஒன்றும் ரொம்ப வசதி உள்ளவங்க இல்லை. ஆனால் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 200 ஏக்கர் லேண்டு இருக்குது இந்த கோயிலுக்கு, இந்த கோயிலுக்கு சேர்ந்து 200 ஏக்கர் லேண்ட் இருக்குது. இப்போ அவங்கவுங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன், கோவில் நிலமெல்லாம் உங்கள் கையில் இருக்கிறவங்க கொஞ்சம் செய்யுங்க, காசை போட்டு செய்யுங்க, அது வந்து இல்லைன்னா பாவம், அது சிவன் சொத்து, ஸோ குடம் நாசம்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு அந்த அளவு வேண்டாம், நீங்கள் எடுத்து ஏதோ உங்களால் முடிஞ்சதை செஞ்சு எனக்கு என்னென்னா கூடிய சீக்கிரம் அது கும்பாபிஷேகம் ஆகணுங்கிறது என்னுடைய விருப்பம் அப்படின்னு. என்னை பொறுத்தவரை இந்த கோவிலுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, ஏதோ இறைவனுடைய கருணையினால் சிவபெருமான அருள்னால் என்னை வந்து அந்த ஊருக்கு கூப்பிட்டுருக்காரு. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கோவிலுக்கு நான் அடிக்கடி போவேன், அடிக்கடி போகிறது உண்டு, எல்லாரையும் பார்ப்பேன் பேசுவேன், எல்லோரும் ஊர்லேயே நான் பிரவீனம் ஆகிட்டேன். ஐயர் வந்து நல்லது பண்ணுறாரு, ஐயர் சொன்னதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் வேலையெல்லாம் நடக்குது அப்படின்னு. இங்கே பார்த்தீங்கன்னா பாலாலயம் வந்து 4/12/2012 ஹெச்ஆர்என்சி அரியலூர் அவங்களே வந்து நடத்துனாங்க. ஆனால் அதுக்கப்புறம் 1 வருஷத்தில் ஆகமதிப்படி கும்பாபிஷேகம் நடத்தணும். இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு, 9 வருஷம் ஆச்சு, 9 ஆண்டுகளை கும்பாபிஷேகம் நடக்காது, யார் மேலே குற்றம், டிபார்ட்மெண்ட் மேலே குற்றம், அவங்க ஒன்றும் எந்த விதமான முயற்சியும் எடுக்கல, வந்து இது பண்ணல. ஆனால் இன்னும் ஒரு வரலாறு என்னென்னா, அந்த கோவிலில் நிறைய அந்த விக்கிரகங்கள்லாம் விலையுயர்ந்த விக்கிரகங்கள்லாம் இருந்தது. அதை வந்து ஒரு 2000 ஒட்டி அது கொள்ளை போடிச்சு. கபூர்ன்ற வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்மக்லர், அவன் வந்து அந்த கோயில் சிலையெல்லாம் ஒரு 30 சிலை, நடராஜர் சிலை அது மாதிரி ஒரு 38 சிலையை திருடிட்டு வெளிநாட்டை கடத்திட்டான், கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிட்டான். அப்புறம் வந்து அவனை கவர்மெண்ட்டில் கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணாங்க, அப்புறம் அவன் வெளிநாட்டில் இருக்கான்னு தெரிஞ்சு அவனை கொண்டு வந்துட்டாங்க, 2004 கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். இப்போது இதுவரையும் கேஸ் வந்து அரியலூர் கோர்ட்டில் நடந்துகிட்ருக்கு. இப்போ அவன் வந்து புழல் சிறையில் இன்னமும் இருக்கிறான், இதான் கொடுமை. அப்புறம் கவர்மெண்ட் என்னை முயற்சினால் ஒரு 15 சிலை வந்து நம்ம நாட்டுக்கு அமெரிக்காவிலேருந்து சிங்கப்பூர்லேருந்து ஆஸ்திரேலியா இந்த நாடுகள்லேருந்து சுத்தமல்லி சிலை எல்லாம் சிலை சுத்தமல்லின்னு அடியில் அந்த பாதத்தில் எழுதினால் நடராஜர் சிலையில் சுத்தமல்லி கோவில் தான் அப்படிங்கிறது அது ஒரு நிறுவனம் ஆச்சு. ஸோ 15 சிலை இந்த ஊர் கோவிலை சேர்ந்த சிலை வந்துடுச்சு. அது வந்து கும்பகோணம் ட்ரெஷரியில் லாக்கரில் வச்சுருக்காங்க சேஃப்டியாக, ஏன்னா வெளியில் இது மாதிரி கோவில் விசேஷம்னா அந்த ஊருக்காரங்க போய் பார்த்தாங்க அவங்க ஒரு சிலையை, விசேஷம்னா நீங்கள் அதை வாங்கிக்கோங்க, நாங்களே பாதுகாப்பாக கொண்டு வருவோம்,
அப்புறம் நாங்களே எடுத்துன்னு போயிடுவோம் பாதுகாப்புக்காக, அங்கே கோவிலில் இருக்காத அவ்வளோ சிலைகளும் அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்ல, இப்போது ஒரு பல பேருடைய முயற்சினால் ஒரு 75% வேலை நடந்திருக்கு. இன்னும் ஒரு 25% தான் வேலை நடக்கணும். இப்போ கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு முயற்சியெல்லாம் ஒரு வருஷம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ கொரோனா வந்ததுனால அது அவங்க அந்த சரியாக உடனே அப்ரூவல் கொடுக்கல கும்பாபிஷேகத்துக்கு பண்ணுறதுக்கு. இப்போ நாங்கள் பல பேர் முயற்சியில் ஒருத்தர் சில நண்பர்கள் மூலமாக கமிஷனர் ஆஃபீஸுக்கு மூவ் பண்ணியிருக்கோம் கும்பாபிஷேகம் நடக்கணும்னு. அது எனக்கு என்னென்னா கூடிய சீக்கிரம் அது நடந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து வசதி உள்ள பண வசதி உள்ளவர்கள் ஏதாவது இந்த கோயிலுக்கு நண்பரையா இந்த கோயிலுக்கு ஏதாவது கும்பாபிஷேகம் சம்மந்தமாக ஏதாவது ஒரு ஒரு ஒன்று பண்ணலாம், ஒரு அசிஸ்டன்ஸ் பண்ணலாம் கும்பாபிஷேகத்துக்கு, ஏதோ ஒரு அசிஸ்டன்ஸ். ஏன்னா கும்பாபிஷேகம் பண்ணுறதுனா ஒரு குறைஞ்சது ஒரு 10-20 லட்சத்துக்கு குறைஞ்சி பண்ண முடியாது. அந்த அளவுக்கு பணம் வேணும். அதுக்கு வந்து சில நல்ல அன்பர்கள் மெய் அன்பர்கள் யாராவது முன் வந்து கொடுத்தா சோகர வாண்ட அருள் அவங்களுக்கு நிச்சயம் உண்டு. இன்னொன்று என்னென்னா, இந்த ஊரில் இன்னொரு பெருமாள் கோயில் இருக்குது, வரதராஜ பெருமாள் மகாலட்சுமி அம்பாள் தாயார் கோயில் இருக்குது. நான் சொன்னேன் அந்த கோயிலையும் நான் பார்த்துருக்குறேன். அது ஆனால் இந்த அளவுக்கு பெருசு இல்லை, அது சின்ன கோயில் தான். அதையும் நான் சொன்னேன் கும்பாபிஷேகம் அதுக்கும் புனர்தாரணம் பண்ணணும், அதையும் கட்டணும் அப்படின்னு இப்போ வந்து அதை எல்லாத்தையும் சொன்னேன். ஒரு மாதத்துக்கு முன்னால் நம்ம பெருமாளை விட்டுற முடியாது, சிவனுக்கு பண்ணுறது பெருமாளுக்கும் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்னேன். ஊர்க்காரங்க ஒத்துக்கிட்டாங்க சரின்னு. அப்புறம் முயற்சி பண்ண ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா திருச்சியில் இருக்குது, அவங்க கண்ட்ரோல் தான் இருக்குது இந்த கோயில். ஏன்னா அவங்க நோ அப்ஜெக்ஷன் கொடுக்கணும், வரலாறு சிறப்பு மிக்க கோயில். அதனால் ஏஎஸ்ஐ கண்ட்ரோல்லையும் இருக்குது இந்த கோயில். சில இதில் சில இதெல்லாம் தோணுனால காசு இதெல்லாம் எடுத்திருக்காங்க ஏஎஸ்ஐ. அதனால் ஏஎஸ்ஐ அவங்க வந்து நோ அப்ஜெக்ஷன் கொடுக்கணும். பிஃபோர் HRNC கொடுக்கறதுக்கு முன்னால் ஏஎஸ்ஐ நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் அவங்க பண்ண முடியும். இப்போது இந்த சிவகோயிலை பொறுத்தவரை ஏஎஸ்ஐ வந்து கொடுத்துட்டாங்க நோ அப்ஜெக்ஷன். இப்போது வந்து ஏஎஸ்ஐ வந்து ஒரு கடந்த புதன்கிழமை வந்து அவங்க டீம் ஆஃப் அஃபிஷியல்ஸ் வந்து வரதராஜ பெருமாள் கோயிலில் பார்த்து அதை வந்து எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி என்னென்ன சிலைகள் இருக்குது, என்னென்ன எப்படி பண்ணணும், என்னென்னு அவங்க நாங்கள் உடனே ஒரு ரெக்கமெண்டேஷன் அனுப்புகிறோன்னு ஊர்க்காரங்கிட்ட சொல்லியிருக்காங்க. சொல்லியிருக்காங்க ஊர்க்காரங்களும் சீக்கிரம் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து கும்பாபிஷேகம் அது பண்ணுறோடு இதையும் பண்ணிவிடுவோம். எங்களுக்கு பெருமாள் சிவன் ரெண்டும் வேணும் எங்கள் ஊருக்கு. சிவனுக்கு நாங்கள் பண்ணிட்டோம், பெருமாள் வந்து அந்த அளவுக்கு பெரிய கோயில் இல்லாததுனாலும் நாங்கள் வந்து அதை வந்து புனர்தாரணம் பண்ணணும், அதுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய எனக்கு என்னென்னா அதுவும் அநேகமாக இறைவனுடைய திருவருளால் சோபரமானுடைய பேரொருனால் அதுவும் சீக்கிரம் கும்பாபிஷேகம் நடக்கும்னு நினைக்கிறேன். இந்த கோயில் வந்து எல்லோரும் பாருங்கள், அதாவது அரியலூர்லேருந்து 20 கிலோமீட்டர் சுத்தமல்லின்னு நிறைய பஸ் எல்லாம் இருக்குது, டவுன் பஸ்ஸு போகுது. அதே மாதிரி கும்பகோணத்துலேருந்து டவுன் பஸ் இருக்குது சுத்தமல்லிக்கு. ஸோ சுத்தமல்லின்றது வந்து அரியலூருக்கும் கும்பகோணத்துக்கும் நடுவில் இருக்குது. ஆமாம், அது எல்லா லாரியும் இந்த ஊர் வழியாக தான் போகிறாங்க, பெரிய பெரிய லாரியெல்லாம். நல்ல ரோடு வசதிகள்லாம் இருக்குது, அதை பாருங்கள் நீங்கள். அது வந்து அவ்வளோ அழகான சிவன். நான் எத்தனையோ சிவன் பார்த்துருக்கேன், ஆனால் இந்த சிவன் வந்து இந்த சிவனும் அம்பாலும் அந்த நந்திகேஸ்வரையும் பார்க்கவே அப்படி அப்படி ஒரு அழகு, அப்படி அழகு எங்கேயும் பார்க்க முடியாது. அதை வந்து எல்லோரும் வாட்டை ரிக்வஸ்ட், எல்லோரும் வந்து பாருங்கள். இந்த கோவிலுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க. இறைவனுடைய திருவருள் எல்லாருக்கும் கிடைச்சி இந்த கோயில் சீக்கிரம் ரெண்டு கோயிலுக்கும் கும்பாபிஷேகம் ஆகணும்னு இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த சுத்தமல்லி சிவன் கோயில் சம்மந்தமாக ஒரு வரலாற்று உண்மையை நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த 2000 ஜலாபிஷேகம் அதுலேருந்து நடந்துக்கிட்டு இருக்கு. பாலாலயம் 4/12/2012 நடந்தது. அதுலேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா விசேஷமும் அந்த ஊரில் பண்ணுறாங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விசேஷங்கள், திருவிழாக்கள், கல்யாணம், காதுகுத்து எல்லாம் அந்த கோயில் நடந்திருக்கு.
ஆனால் எல்லாரும் ஊருக்கு ஊருக்காக கொஞ்சம் வயதானவர்களுக்கு தெரியும், ஒரு 70-80 வயசானவங்களுக்கு நல்லாவே தெரியும். வாத்தியார் அப்போ வந்து 2000 அவர் வந்து ஜலாபிஷேகம் ஆரம்பிக்கோ 60 வயசு, இப்போ அவருக்கே 81 வயசாச்சு. அவருக்கு இந்த தள்ளாத வயதுலையும் அவர்களோட வேலைகள் வந்து பண்ணுறாருன்னா இது யார் இறைவனுடைய கருணைன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு சக்தியை கொடுத்து அதோட சிவனை சிவபக்தர்கள் இருக்காங்க அங்கே, அவருக்கு உதவி செய்கிறாங்க. நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா மகளிர், பெண்கள், அப்புறம் குழந்தைகள், இல்லை சாரசாரி நான் போகிறவரெல்லாம் பார்ப்பேன். விசேஷம் எப்பாவது நடக்கிற போது போனேன்னா குழந்தைகள்லாம் அவ்வளோ பக்தி, எல்லாம் ஸ்லோகமெல்லாம் சொல்லுதுங்க. சிவ ஸ்லோகம், பிள்ளையார், முருகன் எல்லாம் சொல்லுதுங்க. அவ்வளோ பக்தி குழந்தைகளுக்கு, அப்படி ஒரு பெருமையாக இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் மகா சிவராத்திரி பிரதோஷ வழிபாடு, அப்புறம் திருவாதிரை இதெல்லாம் சிறப்பாக பண்ணுறாங்க, இப்போவும் பண்ணிகிட்ருக்காங்க. அழகாக எல்லாம் வாத்தியார் தான் பண்ணுறாரு அந்த வயசுலேயும். அந்த பரவாயில்ல, பக்தி தான் முக்கியம், பக்தி தான் முக்கியம். ஏன்னா இப்போ வந்து சிவபெருமான் வந்து இன்னும் உள்ள கருவறைக்கு போகலை, உள்ளே போகலை, அதுக்கப்புறம் தான் அகமதிப்படி பண்ணணும். இப்போ வந்து வெளியில் இருந்த வெளியில் தான் வச்சுருக்காங்க எல்லா தெய்வங்களையும். அதனால் அவர் இப்போவும் அழகாக பிரதோஷ வழிபாடுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 300 பேர் இருக்கும் ஊருக்கு, ஊரில் எல்லோரும் வந்துடுறாங்க. அதே மாதிரி மகா சிவராத்திரி பார்த்திங்கன்னா ஒரு 500 பேர் குறையாது இந்த கோயிலுக்கு. இடம் உட்கார்றதுக்கெல்லாம் நிறைய இடம் இருக்குது, நல்ல கோயில், பெரிய கோவில், நிறைய சுற்றி காம்பவுண்டு, இவ்வளோ அழகான கோவில். இன்னொரு பெருமை என்னென்னா இந்த ஊர் எந்த விதமான கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லாமல் பொதுமக்கள் கூடிய வரையும் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்லேயே, இன்னும் சில நண்பர்களுடைய கான்ட்ரிபியூஷனில் எல்லா மண்டபமும் கட்டிருக்காங்க அவங்களே. அவங்களே சிலையெல்லாம் வந்து சிற்பியை வச்சு இது பண்ணி சில சிலையெல்லாம் உடஞ்சி போயிருந்தது அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ஒரு 30 சிலைகள் பண்ணி தயாராக வச்சுருக்காங்க கும்பாபிஷேகத்துக்கு. எனக்கு ஒன்றே ஒன்று ஞாபகம் வருது என்னென்னா, மகா பெரியவர் என்ன சொன்னார்னா, ஒரு கோயில் கும்பாபிஷேகம்னா ஒத்தம் வந்து 1 கோடி கொடுத்தா வாங்காதீங்க, 1 ரூபாயா, ஒவ்வொருத்தரும் 1 ரூபாயா, 1 கோடி பேர் கொடுத்தா வாங்கி பண்ணுங்க, அது சிறப்பு அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி ஒவ்வொரு செங்கலாக வச்சு, ஒவ்வொரு செங்கலாக வச்சு தான் கோயில் உருவாகிருக்கு இதுவரையும். மகா பெரியவர் சொன்னதை நான் நினச்சேன், அப்படியே இந்த ஊரில் தான் பண்ணுறாங்க மக்கள். அவங்க வந்து அவர் சொன்னது நிறுவனம் ஆகுது அப்படின்னு நினச்சேன், அது உண்மை, எந்த விதமான மாற்றமும் இல்லை, அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. பாருங்களேன், 20 ஆச்சு, 20 75% தான். நம்மக்கிட்ட பணம் இருந்ததுன்னா கிருக்கிருன்னு 2 வருஷத்தில் முடிச்சுக்கலாம், ஆனால் அந்த அளவுக்கு பணம் நன்கொடையும் வரலை. எல்லாம் இவங்களே பாவம், இவங்க வருஷத்தில் ஏதோ வருமானம் வருது வயலில், அதை போட்டு இது பண்ணி அப்புறம் சில தெரிஞ்சவங்கெல்லாம் பணமெல்லாம் கொடுக்குறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இவ்வளோ மண்டபங்கள் கட்டியிருக்காங்க, இன்னும் ஒரு 25% தான் பாக்கி இருக்குது. அந்த கும்பாபிஷேக செலவு இருக்குது. அதனால் நான் வேண்டது என்னென்னா, சிவநேயர்கள் தங்களால் மிருந்த பொருள் பணம் கொடுத்து, இல்லை ஏதாவது கைன்ஸாக கூட கொடுத்து இந்த கோயிலுக்கு வெகு சீக்கிரம் கும்பாபிஷேகம் ஆகிறதுக்கு இறைவனுடைய அருளில் வேண்டிக்குவோம். எல்லோரும் கும்பாபிஷேகத்தை வந்து கலந்து இந்த கோவில் வந்து கோவிலுக்கு சிவன் கோயிலும் பெருமாள் கோயிலும் கும்பாபிஷேகம் சீக்கிரமாக நடக்கணும்னு எல்லாம் உள்ள இறைவன் சிவன்கிட்டையும் பெருமாள்கிட்டையும் நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்திய செய்தி நாளைய வரலாறு. ஹலோசிடி டிவியில் வெளியிடும் தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க ஹலோசிடி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.